காரிய கூத்தாடினாலும் காரியத்திலே கண் என்பது சரவணனுக்கு மிக்க பொருத்தமான பழமொழி. வீட்டுக்கு வந்த மருமகளை வரவேற்று எல்லாரும் விருந்துண்டு உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் விடை பெற்று கொண்டு கிளம்பியதும் அவரும் தமது அலுவலக வேலையை கவனிக்க புறப்பட்டு விட்டார். கால்களில் செருப்புகளை திணித்துக் கொண்டு தொண்டையை செருமிவிட்டு துண்டை உதறி அவர் தோளில் போட்டுக் கொள்வதை கண்ட மூத்த மகனும் இளையவனும் புரிந்து கொண்டு விட்டனர். இத்தனை வயதிலும் அப்பா சுறுசுறுப்பில் சிறிதும் குறைவின்றி எந்தெந்த வேலையை எப்பொழுது கவனிக்க வேண்டும் என்றதொரு அளவிலே இயங்கும் போது கட்டிலங்காலைகளான அவர்கள் சோம்பேறிகளாக உண்ட மயக்கம் என்று திண்டுகள் மீது சாய்ந்து கொள்ள இயலாதே. கருப்பு பென்ஸ் வாசலில் வந்து நிற்க வண்டி ஓட்டுநர் கதவை திறந்துவிட அவர் உள்ளே ஏறி அமருகிறார். பெரிய மகன்கள் இருவரும் தங்களது ஃபியட் கார்களில் ஏறி தொழிற்சாலை மற்றும் கிடங்கு வியாபாரத்தை கவனிக்க புறப்பட்டு போய்விட்டனர். காருக்குள் ஏறி உட்கார்ந்த கிழவர் தமது கடைக்குட்டி மகனை திரும்பி பார்த்தார். தேன்நிலவு கொண்டாடி முடித்தாகிவிட்டது, இனி தொழிலை கவனிக்க புறப்படு என்று பார்வையால் சொன்னார். 10 நாள் இரவும் பகலும் பிரியாது ஒன்றாக இனிக்க வாழ்ந்துவிட்டதின் பாதிப்பு தன் புது மனைவியை பிரிந்து அலுவலக வேலையை கவனிக்க போக மனோகரனுக்கு தயக்கமாக இருந்தது. கார் சாவியை இங்க வச்சுட்டு போனா என்று நினைவுறுத்தியபடி அண்ணி கமலா அவனது அம்பாசிடரின் சாவியை அவனிடம் எடுத்து நீட்டினாள். கடைக்கண்ணால் தன் மனைவியை கனிவுடன் பார்த்துவிட்டு இன்னமும் புறப்படாது வாசலில் உருமி கொண்டிருந்த பென்சில் இருந்து அப்பா வெறிப்பதை கண்டு அஞ்சி அவன் தனது காரில் விரைந்தான். வேலையாட்கள் தேய்த்து கழுவி வைத்த பாத்திரங்களை துளைத்து பெரிய அண்டாக்களையும் அன்றாட வேலைக்கு தேவையில்லாத பாத்திரங்களையும் பரணில் அடுக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்த கமலா அருகே வந்தாள். சுகந்தி, நான் ஏதாச்சும் உதவி செய்யவா என்று கேட்டுவிட்டு தயங்கினாள். இன்னைக்கு தானே புதுசா இந்த வீட்டுக்கே வந்திருக்க, ஒரு நாள் உனக்கு நாங்க விட்டுத்தரோம். போய் உன்னோட ரூம்ல நீ கொண்டு வந்த சாமான்களை எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, நாங்க இங்க வேலைகளை கவனிச்சுக்கிறோம். கமலா உத்தரவிட்டாள். வேறு வழியின்றி சுகந்தி தங்கள் உபயோகத்திற்கு தரப்பட்ட மாடி அறைக்குள் சென்றாள். அவள் கொண்டு வந்த பெட்டிகள் அங்கே கட்டில் ஓரமாக வைக்கப்பட்டிருந்தன. சீர் என்று பாத்திரங்கள் படுக்கை என்று எதையும் அவள் பிறந்த வீட்டில் இருந்து கொண்டு வரவில்லை. தேன்நிலவுக்கு ஒரே பெட்டியுடன் தான் புறப்பட்டிருந்தாள். அவள் கணவன் அங்கங்கே கடைகளில் பல பொருட்கள் வாங்கி தந்து இன்னொரு பெட்டியை நிரப்பியிருந்தான். அந்த பொருட்களையும் துணிகளையும் தயாராக இருந்த இரும்பு அலமாரியில் அடுக்கி வைக்க அவளுக்கு நேரம் அதிகமாகவில்லை. அறைக்கதவை பூட்டிக்கொண்டு தானும் தன் கணவனும் இனி வசிக்கப் போகிற அந்த அறையை சுற்றிலும் ஆராய்ந்தாள். ஏசியில் குளிர்ந்து கொண்டிருந்த அந்த அறை மிகவும் பெரியதாக பல வசதிகளுடன் இருப்பதை கண்டாள். உள்ளடங்கிய குளியல் அறையில் ஷவர், முகம் கழுவும் பீங்கான், ஒரு பக்கம் தடுக்கப்பட்டிருந்த இடத்திலே ஆள் உயர கண்ணாடியுடன் ஒரு அலங்கார மேஜை. அவள் ஒவ்வொன்றையும் திகைப்பும் ஆனந்தமுமாக பார்த்து மகிழ்ந்து போனாள். உண்மையில் அவளை போன்ற ஒரு எளிய குடும்பத்து பெண்ணுக்கு இப்படி ஒரு யோகமா? மகிழ்ச்சியுடன் மெத்தென்று உடலை தழுவிய படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள். பயண அலுப்பும் ஏசியின் குளிர்ச்சியும் ஆட்கொள்ளவே அவள் நன்றாக உறங்கி போனாள். யாரோ மெல்ல கதவை தட்டும் ஓசை விழிப்பை கொடுத்தது. மாலை மணி 4 ஆகிவிட்டதை சுவற்றில் தொங்கிய கடிகாரம் சொல்லியது. பரபரப்புடன் எழுந்து கதவை திறந்தாள். ஒரு பக்கம் விளிம்பு வரை தழும்பிய காப்பியும் ஒரு வெள்ளி தட்டில் அல்வா துண்டு ஒன்றும் அத்துடன் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த கார முந்திரி பருப்பும் கொண்ட ஒரு மரத்தட்டை சுமந்து கொண்டு அனு உள்ளே வந்தாள். காலையில் உடுத்தியிருந்த அலங்காரமான பட்டுச்சேலையை களைந்துவிட்டு காஞ்சிபுரம் நூல் சேலையை அணிந்திருந்தாள். ஆனால் காலையை விட இப்போது ஒப்பனை முகத்தில் கூடுதலாக இருந்தது. அண்ணி, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்? கூப்பிட்டா நானே கீழே சாப்பிட வந்திருப்பேனே என்றபடி முகத்தை கழுவிக்கொள்ள துவாலையுடன் குளியலறை பக்கம் திரும்பினாள் சுகந்தி. அப்படியே உட்கார், நீ எந்த கோலத்திலும் ரொம்ப அழகாவே இருக்க. முதல்ல காஃபியை சாப்பிடு, இந்த டிஃபனை ஒரு கை பாரு, அப்புறம் முகத்தை கழுவிக்கிட்டு மாத்துப்படவை கட்டிக்கோ. உனக்கு தலையில வச்சுக்க ஒரு சொம மல்லிகைப்பூவா அண்ணி கமலா பூஜை அண்ணி கமலா பூஜை அறையில பூக்கோடையில தயாரா வச்சிருக்காங்க. நீங்க சாப்பிட்டாச்சா அண்ணி? அன்போடு கேட்டபடி சுகந்தி வெள்ளித்தட்டை கையில் எடுத்துக்கொண்டு ஆவலுடன் முந்திரி பருப்பை கோரித்தாள். பஞ்சத்தில் அடிபட்டவ போல லபக்கு லபக்குன்னு எப்படி விழுங்குறா? அவங்க வீட்டு அந்தஸ்துக்கு வெள்ளித்தட்டில் அல்வாவும் முந்திரி பருப்பும் கிடைக்குமா?
கடலை உருண்டை கூட வாங்கி தர முடியாத காசு இல்லாத மட்டமான குடும்பம். இப்ப எனக்கு சமமா இங்க வந்து ஏசி அறையில பற்களை கடித்து கொண்டாள் அனு. ஆனால் அவளது உதட்டிலே வஞ்சகமானது ஒரு புன்னகை நெளிந்து குழைந்தது. பாவம், நீங்க ரெண்டு பேரும் கீழே அத்தனை வேலைகளை பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், நினைச்சாலே வெக்கமா இருக்கு. பேசியபடியே காஃபியை மெல்ல குடித்தாள். கவலைப்படாத, எல்லாத்தையும் சேர்த்து நாளையிலிருந்து உன்னை கமலா அண்ணி வேலை வாங்கிடுவாங்க. மொத மொத நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ எனக்கும் இப்படித்தான் ராஜ உபச்சாரம் நடந்தது. தினமும் இப்படியே சொகுசா சாப்பிட்டு தூங்கிட்டு கதை படிச்சுக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கலான்னு நினைச்சப்போ அடுத்த நாளே கமலா அண்ணி தட்டுமுட்டு சாமான்களை ஒழுங்கு பண்ண சொன்னாங்க. வீட்டு வேலையே செய்யாம செல்லமா வளர்க்கப்பட்டவனா, ஒரே நாள்ல முதுகெலும்பு கண்டு போச்சு. பெருமூச்சு விட்டபடி தன் நெற்றியில் ஏசி குளிரையும் மீறி பூத்த வியர்வையை நாசூக்காக கைக்குட்டையால் ஒத்தி கொண்டாள். நம்ம வீட்டு வேலையை நாம் செய்யறதுல தப்பு இல்லையா அண்ணி? கேட்டபடி சுகந்தி முந்திரி பருப்பை மென்ற போது அணுவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. இந்த காட்டாம்பூச்சியை லேஸ்ல நம்ம பக்கம் திருப்ப முடியாது போல இருக்கு. உள்ளூர வெகுண்டாள். ஓரளவுக்கு செய்ய வேண்டியது கடமை. வேலையாட்கள்லாம் இருக்கும்போதே இடுப்பை ஒடிச்சுக்கிட்டு வேலை பண்ணணும்னு நம்ம தலையெழுத்தா? அப்படின்னா நாளையிலிருந்து எனக்கு வீட்டு வேலை நிறைய இருக்கும் நான் சொல்றீங்க? நீ படிச்சவ ஞாபகம் இருக்கா? பள்ளி படிப்பும் போதும் கல்லூரி படிப்பும் போதும் எந்த நாளுக்கு என்ன வகுப்பு எடுக்க போறாங்கன்னு ஒரு அட்டவணை தயார் பண்ணி நமக்கு தந்துடுவாங்களே, அதே போல நாளைக்கு உன் கையில ஒரு அட்டவணையை அண்ணி கமலா கொடுப்பாங்க. அப்படியா? கழுக்கென்று சிரித்தாள் சுகந்தி. இப்ப சிரிப்ப, அப்புறம் முணுமுணுப்ப, முடிவில் அழுவ. திங்கக்கிழமை துணிகளை துவைக்கிறத மேற்பார்வையிட்டுட்டு காய வச்சதெல்லாம் எண்ணி பெட்டி போட்டு வாங்கி அவங்க அவங்க துணிகளை வகை வகையாக பிரித்து அந்தந்த அறையில் கொண்டு போய் வைக்கணும். செவ்வாய்க்கிழமை பூஜையற சாமான்களை விட்டு வீட்டு மருமகளே புளி போட்டு துவைக்கி வைக்கணும். பூஜையறையில் ஒரு வண்டி சாமான் இருக்குது. சாமிகள்லாம் கேட்கல, வீட்டுக்கு பெரிய சாமியாக இருக்காரே மாமனார், அவரோட ஏற்பாடு இது. எங்க வீட்லயே நிறைய பித்தளை பாத்திரங்கள் உண்டு. புளி போட்டு தேய்ச்சி தங்க மெருகு கொடுத்தாப்புல நான் அத்தனையும் விளக்கி வச்சு எங்க அம்மாவுக்கு உதவி பண்ணுவேன். போச்சுடா, இந்த பொண்ணு தலையில விவரத்தை எப்படித்தான் ஏத்துறதோ தெரியலன்னு தனக்குள்ளே வெகுண்டாள் அனு. பெரிய மனுஷங்க வீட்டுல பித்தளை சாமான்களையும் கட்டிக்கிட்டாலும் தட்டு சொம்பு லோட்டான்னு கடையில தூக்கி போட வேண்டிய குப்பைகள் எல்லாம் கிழவரு நமக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிறாரு. பெரியவங்க இஷ்டப்படி நடந்துட்டா வம்பு இல்லாம போயிடும். தாட இருக அனு அவளை உற்று பார்த்தாள். இவர் ரொம்பவும் காஞ்சு போன இடத்துல இருந்து வந்திருக்கா. இந்த வாழ்க்கைய ஒரு சொர்க்கமா நினைக்கிறா. இவளை சட்டுன்னு நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது. ஆனாலும் முயற்சியை விடக்கூடாது தன்னுள் பலவும் எண்ணினாள். முகத்தை கழுவிட்டு வா, நான் முடிய சீவிட்டு பொண்டை போட்டு விடுறேன் அனு மிகவும் அன்புடன் கூறியதை கேட்டு அகமகிழ்ந்து போனாள் சுகந்தி. இதோ வந்துட்டேங்க்கா. குளியலறைக்குள் துவாலையுடன் ஓடினாள். சில நொடிகளில் வெளிவந்த சுகந்தி தன் முடியை முதுகில் புரள விட்டு கொண்டு அருகில் கட்டில் ஓரத்தில் அமர்ந்த போது மயில் தோகை போன்று அகன்று நீண்டு தொங்கிய அந்த கூந்தலின் அழகு அணுவை பிரமிக்க செய்துவிட்டது. சோத்துக்கு இல்லாதவங்க வீட்டு பொண்ணுக்கு இத்தனை செழிப்பான கூந்தலா? கழுத்தின் கீழ் எலிவாலாக தொங்கும் தன் கூந்தலை வளர்க்க அவள் எத்தனை பாடுபடுகிறாள், அதற்கு எத்தனை சத்தான தைலங்களை பூசுகிறாள். சௌரியை வைத்தல்லவா அவள் அத்தனை பெரிய கொண்டை போட்டுக் கொள்ள வேண்டியிருக்கு. பொறாமையுடன் சீப்பால் வேகமாக தன் ஓரகத்தியின் முடியை சீவினாள். வேகமாக கொண்டை போட்டு விட்டாள். கொண்டைதான் பெருசா இருக்கே ஒழிய மண்டையில எதுவும் இல்லை, ஒரே களிமண். எண்ணியபடி சுகந்தி செய்து கொள்ளும் ஒப்பனையை சிரித்தபடி சொன்னாள். சின்னவருக்கு ரொம்ப இடத்துல பொண்ணு பார்த்தாங்க, ஒன்னும் சரியா அமையல. நம்ம மாமனாருக்கு ஜாதகத்துல நம்பிக்கையாமே, அதனால ஒரு இடமும் கூடலையாம். எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஜாதகமும் இல்ல வெண்டக்காயும் இல்ல, அதெல்லாம் சுத்தா போய். கண்களுக்கு மையெழுதி கொண்டிருந்த சுகந்தி திடுக்கிட்டு திரும்பினாள். கிழவருக்கே நல்லா தெரியும் தன்னோட கடைக்குட்டி மகன் மனோகரன் செய்யற காரியம் ரொம்ப தப்புன்னு. என்ன செய்யறது, வெளிய சொன்னா வெக்கம். அதனால சட்டுப்புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சா பையன் ஒழுங்காகிடுவான்னு நினைச்சு செஞ்ச கல்யாணம் தான் இது. பல பெரிய இடங்கள்ல வந்தது. உண்மை தெரிஞ்ச பெத்தவங்க பொண்ணை இந்த வீட்டுல கொண்டு தள்ள விரும்பல. முகமெல்லாம் சிவந்து நெஞ்சு துடிக்க கைவிரலில் தொட்ட குங்கும பொட்டை நெற்றியில் வைக்க மறந்து தன் ஓரகத்தியை வியப்புடன் பார்த்தாள் சுகந்தி. இவங்க என்ன சொல்ல இப்படி சுத்தி சுத்தி வளைக்கிறாங்க? இரு, உன் பொட்டை நான் நல்லா வச்சு விடுறேன்.
என்று எழுந்து வந்து அவள் நெற்றியில் குங்குமத்தை அழகாக பொட்டு வைத்து முன் நெற்றியில் புரண்ட கூந்தலை சீராக்கி மெல்ல வருடினாள் அனு. மனோகர அழகுக்கு ஏத்த மனைவிதான் நீ, ஆனா குணத்துல தான் உங்கள்கிட்ட ரொம்ப வித்தியாசம் இருக்க போகுது. இனம் விளங்காத ஒரு உணர்வில் துவண்டு போனாள் சுகந்தி. வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக இளைய அண்ணி ஏதேதோ சொல்லி குழப்பறாங்களே, உண்மை என்னவா இருக்கும்? இதோ பாரு சுகந்தி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணு பார்க்க வந்தப்பவே எனக்கு உன்னை சட்டுன்னு பிடிச்சு போச்சு. பொண்ணு எப்படின்னு மாமனார் கேட்டப்போ ரொம்ப அழகா சாந்தமா இருக்கான்னு நான் நல்ல வார்த்தை சொன்னேன். உன்னை ஏன் எனக்கு பிடிச்சதுன்னு கேட்கலையே. ஏன் பெரியப்பா பொண்ணு, என்னை விட 2 வயசு சின்னவ, பேர் சாந்தா. குணமும் அப்படியே உன்னை அச்சுல வார்த்தது போல இருப்பா. அந்த ஜாட உடல்வாகு எல்லாம் எங்களுக்கு உறவே இல்லாத உங்ககிட்ட எப்படி வந்ததோ தெரியல. சாந்தா மேல எனக்கு உயிர். 2 பேரும் ஒரே வகுப்புல பள்ளிக்கூடத்துல படிச்சோம். கல்லூரியில கூட ஒரே ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சோங்க. அவ படிப்பு முடிஞ்சதும் டெல்லிக்கு மாமா வீட்டுக்கு விடுமுறைக்கு போயிட்டா. டைஃபாய்டு காய்ச்சல் வந்து அங்கே ஆஸ்பத்திரியில போயிட்டா. அந்த இழப்பை எங்களால மறக்கவே முடியல. உன்னை நான் பார்த்தப்போ சாந்தாவை பார்த்தது போல திடுக்கிட்டு மெய் சிலிர்த்து போயிட்டேன். தொண்டை தழுத்தழுக்க, நான் தடுமாற, கண்களில் நீர் கொப்பளிக்க அனு கட்டில் விளிம்பை பார்த்து தலை குனிந்து கொண்டாள். சுகந்தியின் மனம் பாகாய் கரைந்து போனது. அக்கா, என்ன உங்க பெரியப்பா பொண்ணு போலவே நினைச்சு பழகுங்க. அன்போடு அவளது கரங்களை பற்றி கொண்டாள். அவளது பிடியில் இருந்து கரங்களை விடுவித்துக் கொண்டு கன்னத்தில் வழியே துடித்த கண்ணீரை கைக்குட்டையால் ஒத்தி கொண்டாள் அனு. அதனாலதான் நான் உங்ககிட்ட மனம் திறந்து பேச விரும்புறேன். அக்கா, நீங்க தாராளமா என்கிட்ட மனசுல இருக்கிறத சொல்லி உங்க இன்ப துன்பங்களை பகிர்ந்துக்கலாம். ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன், ஆனா அதை கேட்டுட்டு நீ திடுக்கிடக்கூடாது, திகைக்க கூடாது, மனம் கலங்க கூடாது. நான் சொன்னதா நீ யார்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது. என்ன நம்புங்க அக்கா, சொல்ல வந்ததை தயவு செஞ்சு அச்சப்படாம சொல்லுங்க. உன் குல தெய்வத்து மேல ஆணை வச்சு சத்தியம் செஞ்சு கொடுத்தா சொல்லுவேன். ஏன்னா இது நம்ம குடும்பத்தை பத்தின பிரச்சனை. எழுந்து நின்று சுகந்தி சாத்தின கதவை ஒரு தடவை சரி பார்த்து விட்டு படுக்கை ஓரத்தில் வந்து உட்கார்ந்தாள். சத்தியமா எங்க குல தெய்வம் முருக மேல ஆணை. நான் நீங்க சொல்றத யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். தன் கையை நீட்டி அவளது வலது கை மேல அடித்தாள். அனு சில நிமிஷம் பேச தயங்கினாள். கைவிரலால் படுக்கை ஓரத்தை வருடினாள். தொண்டையை லேசாக செருமிக் கொண்டாள். நீ கேட்டுட்டு வருத்தப்படக்கூடாது, அப்புறம் என் பாடு ஆபத்தாயிடும். அக்கா, நான் சத்தியத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவ. எங்களுக்கு முருகன் குலதெய்வம், அவர் மேல ஆணை வச்சிருக்கேன். நீங்க துணிவா சொல்லலாம் அக்கா, சுகந்தி குழைவாக கேட்டாள். இந்த வீட்டுக்கு மொத மருமகளா வந்திருக்கிற கமலா அண்ணி வெளிப்பார்வைக்கு தான் ரொம்ப கட்டும் திட்டமுமா இருக்கிறா போல தெரிவாங்க. உள்ள ஆராய புகுந்தா அவங்க ரொம்ப குணம் கெட்டவங்க. கோபக்காரங்களோ குணம் இருக்கிற இடத்துலதான் கோபம் இருக்கும்பாங்க. அப்படி இருந்தா அதை பத்தி பேச நாயே அஞ்சனும். அக்கா, சட்டுன விஷயத்த சொல்லாம என்ன ரொம்ப எதிர்பார்ப்புல காக்க வைக்கிறீங்களே, சிணுங்கினாள் சுகந்தி. இந்த வீட்டு பெரிய புள்ள அதான் ஆனந்தன் இருக்காரே, அவர் நடத்தையில ரொம்ப மோசமானவர். கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப கண்டபடி திரிஞ்சவர், கொஞ்சம் குடி பழக்கமும் உண்டு. பெரியவர் இதை ஏன் கண்டிக்கலன்னு கேட்காத, அவர் முயன்றாரு, வெற்றி பெறல, அவ்வளவுதான். கமலா அண்ணி ரொம்ப சாதாரண இடத்துலதான் வந்தாங்க. கல்யாணம் ஆனதும் மகன் திருந்துவான்னு பார்த்தாரு கிழவர். ஆனா முன்ன விட பெரிய மகன் நடத்த மோசமாயிட்டே வந்தது. காசு பணம் போயிடுமேன்னு அப்பா சொல்றபடி தொழிற்சாலை அலுவலகம் இதுகளை கவனிச்சுக்கிறாரே ஒழிய பாடுபட்டு உழைக்கிற மனுஷர் அவர் இல்லை. கமலா அண்ணிக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்க்கா. நீ ஒன்றும் அவங்களுக்காக வருத்தப்பட தேவையில்லை, உனக்காக தான் மற்றவங்க அனுதாபப்படணும். என்ன சொல்றீங்க அக்கா, திகைப்பும் அதிர்ச்சியுமாக சுகந்தி கேட்டாள். சொல்லவே வாய் கூசுதும்மா, ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீ தான் இனி எச்சரிக்கையா இருந்துக்கணும். என்ன சொல்றீங்கக்கா, பதறினாள் சுகந்தி. கோச்சுக்க கூடாது, என் கடமை உண்மையை உனக்கு சொல்லிட வேண்டியது. தன் கணவன் ஒரு வழி போனா தன்னால இன்னொரு வழி போக முடியும்னு நிரூபிச்சிட்டவங்க அண்ணி கமலா. உன் கணவன் மனோகரனை அவங்க தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு பொம்மையா ஆட்டுவிக்கிறாங்க. வீட்டுக்கு பெரியவங்கன்னு என் கணவர் அவங்க பேச்சுக்கு அடிபணிஞ்சு போவார்னு தானே சொல்றீங்க. நீ சுத்த முட்டாளா இருக்க, இதுக்கு மேல விளக்கமா சொல்ல எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு.
பெருமூச்சுடன் இடுப்பில் கையை வைத்து கொண்டு திகைப்புடன் நின்றாள் சுகந்தி. உடல் முழுவதும் திகிலில் வியர்த்து கொட்டுவதை உணர்ந்தாள். உன் கணவர் வயசுல சின்னவரு, தம்பி போல, உறவுலாம் அப்படித்தான். ஆனா அன்னி கமலா அவர்கிட்ட அப்படி பழகல. ரொம்ப நெருக்கமா பழகிறத இந்த பங்களால உள்ள சுவரு, செடி, கொடி கூட தெரிஞ்சுக்கும். திக் திக் என்று நெஞ்சு அடித்து கொள்ள நெற்றியில் பூத்து வழிந்த வியர்வையை தன் சேலை திளைப்பால் துடைத்து கொண்டாள் சுகந்தி. அவளால் நம்ப முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. நான் சொல்றது பொய்யா மெய்யாங்கிறத நீ இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு சமயத்துல நல்லா கவனி. இந்த வீட்டில் என் வீட்டை போல ஆண் பிள்ளைகளோடு சமமாக பெண்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. வீட்டு ஆண்களுக்கு தான் முதல்ல பந்தி. அப்போது உணவை கமலா அண்ணி தான் எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. உன் கணவருக்கு அவங்க பரிமாறும்போது கொஞ்சம் உத்து கவனி. தோல் மேலே இடிச்சுக்கிட்டு, இந்தா இன்னும் கொஞ்சம் கூட்டு சாப்பிடு, பச்சடி இன்னும் ஒரு கரண்டி வேணுமா, உனக்கு இல்லாததான்னு கொஞ்சம் வாங்க. என் கணவருக்கும் அவங்க அன்னிக்கும் இடையே தவறான உறவு இருக்குங்கிறதுக்கு நீங்க நேர்ல கண்ட தடயங்கள் ஏதாவது இருக்கா? கோபமும் துயரமுமாக கேட்டாள் சுகந்தி. எத்தனை வாட்டி நான் பெரிய அண்ணியோட அறையில ராத்திரி 10 மணிக்கு மேல உன் கணவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத பாத்திருக்கேன். போன மாசம் உன் கல்யாணத்துக்கு முந்தி 2-3 தடவை மனோகரன் ஆபீஸ்ல இருந்து வந்து அண்ணிய தான் கார்ல எங்கேயோ கூட்டிட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன். கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு திடீரென்று சுகந்தி அழத் தொடங்கியதும் அனு சற்று பயந்து போய்விட்டாள். இந்தா எதுக்கு அழற, நீ தாலி கட்டின பொண்டாட்டி, உன் உரிமைய நீயே பாதுகாத்துக்கணும். மெல்ல உன் கணவர்கிட்ட சொல்லி இந்த கூட்டு குடுத்தனத்துல இருந்து பிரிஞ்சு வெளியேற வழி செய்வியா, அதை விட்டுட்டு என்று அருகில் வந்து சமாதானப்படுத்தினாள். என்ன இத்தனை நாழி அக்கா தங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேசிட்டு இருந்தீங்களோ? சிரித்தபடி உள்ளே நுழைந்த கமலா பூஜையறியில் இருந்த பூக்கொடையை எடுத்து வந்து மேஜை மீது வைத்தாள். உனக்காக நம்ம வீட்டு வாழைக்கார பொண்ணு கட்டி வச்சிருக்கா, நீயும் அனுவும் ஆளுக்கு பாதியா எடுத்து தலையில வச்சுக்கங்க, கமலா உத்தரவிட்டாள். இது மாற்றாந்தோட்டத்து மல்லிகை இல்ல, நம்ம வீட்டு தோட்டத்துல பூத்தது, பூசாம எடுத்து வச்சுக்கோ, அனு கிண்டலாக பேசியபடி கண்களை லேசாக சிமிட்டினாள். கமலா அவளை உற்று பார்த்துவிட்டு சமையலை கவனிக்க சென்று விட்டாள். தலையில் பூவின் சுமையும் மனதில் சந்தேகத்தின் சுமையுமாக சுகந்தி தோட்டத்தை சுற்றி கொண்டிருந்தாள். அன்று இரவு சாப்பாட்டின் போது அவள் கவனிக்க தவறவில்லை. இன்னும் கொஞ்சம் கார குழம்பு வைக்கிறேன், நிதானமா சாப்பிடு, என்ன அவசரம்? மெல்லிய குரலில் அவன் காதுகளில் கேட்கும்படி குனிந்து கமலா சொன்னதும் அவன் லேசாக புருவிழுத்ததைக் கண்டு காணாதது போல சுகந்தி கவனித்தாள். அவள் முகம் அனலாக எரிந்தது, நெஞ்சு படபடத்தது. சுகந்தி பால் செம்புடன் படுக்கை அறைக்கு வந்தபோது மனோகரன் கட்டிலில் இருந்து எழுந்து நின்றான். விடிவிளக்க போட்டுட்டு கொஞ்சம் ஓய்வா படுத்துரு, ஒரு முக்கிய விஷயம் கவனிச்சிட்டு வரேன் என்று கூறிக்கொண்டு கதவை திறந்து கொண்டே வராந்தா மீது வேகமாக நடந்தான். மெல்ல வெளியே தலையை நீட்டி எட்டி பார்த்தாள் சுகந்தி. அண்ணி அனு சொன்னது அத்தனையும் உண்மைதான். இரவின் அந்த வேளையில் அவள் கணவனுக்கு கமலா அண்ணியின் அறையில் என்ன வேலை? அந்த அறைக்குள் அவன் புகுவதை கண்டதும் அவள் நெஞ்சு திகு 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 என்று எரியத் தொடங்கியது.